அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் ரிப்பன் பக்கோடா செய்ய போறோம் எப்படி வாங்க பார்க்கலாம் தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து ஒரு கிண்ணம் பச்சரிசி மாவு நம்ம அரிசி கழுவி காய போட்டு வீட்டில் வச்சிருப்போம்ல அந்த மாவு இல்லாட்ட கடையில் கூட வாங்கிக்கலாம் இடியப்ப மாவு நைஸாக இருக்கணும் அரை கப்பு கடலை மாவு நல்ல மொர மொரன்னு இருக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ரெண்டு மூணு நாலு இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு செய்யணும் சின்ன டம்ளரில் செய்யலாம் நிறைய செய்யணும் பெரிய டம்ளரில் செய்யலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஓமம் போடலாம் ஓமம் எதுக்குன்னா நல்ல அந்த கடலை மாவு போட்டிங்கனால நல்ல ஜீரண சக்தி ஆகும் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயத்தூள் எந்த கடலை மாவு செஞ்சாலும் கடலை மாவில் எந்த கடலை மாவில் நம்ம பலகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்போ தான் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது 1.5 ஸ்பூன் உப்பு போட்டேன் உப்பு தேவைக்கு போட்டுக்கிடுங்க நான் கூட பத்தாட்டம் ரெண்டாவது போட்டுப்பேன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வெண்ணெய் வந்து ஒரு 25 கிராம் இருக்கும் பேப்பர் ஒட்டி இருக்கு ஒரு 25 கிராம் இருக்கும் வெண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் டால்டா வேணாலும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலர் வெண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலர் பாருங்க நல்லா வெறவிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டோம் மாவு பாருங்க நம்ம முறுக்க மாவு மாதிரி தான் பிசையணும் ஆனால் அந்த பச்சரிசி மாவுலாம் நேராக நேராக அப்படியே இறுகிறோம் நீங்கள் வந்து வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணி நம்ம பொரிக்கிறோம்ல எண்ணெய் அதில் கூட ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் வெண்ணெய் வைக்கணும் போடணும் டால்டா பண்ணணும்லாம் இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் முறுக்க கூட அப்படி தான் தட்டுக்கு மட்டும்தான் வெண்ணெய் போட்டோம் இது சட்டுவோம் கரண்டி மேலே கண் இப்படி வச்சு இப்போ நம்ம இது எண்ணெயில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு எண்ணெயில் போடலாம் வாங்க பார்க்கலாம் கரண்டியில் புளிஞ்சது எண்ணெயில் போட்டாச்சு இப்போ வந்து இதை நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம் அதனால் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் எண்ணெயில் புளி பாருங்க
அந்த சூப்பரா பொறுபொறுன்னு பொறுத்தாச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கலைய செல்வி சொல்லப்பட்டாங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸுங்க. கங்கா இன்னொரு பேர் அது கூட இருந்து சேர்த்து அதை நான் படிக்க முடியலை. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க கமெண்ட் பண்ணதுக்கு. ஏன்னு எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷும் தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். அதை படித்து நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிச்சின்னா கமெண்டில் பண்ண சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அடிச்சுங்க, லைக் பண்ணுங்கள். அசலாம் அலைக்கம், அடுத்த டிஷ்ல சந்திப்போம்.